இன்கம் டாக்ஸ் தான் அவங்ககிட்ட தான் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், மத்திய அரசாங்கத்தில் தான் எல்லாமே இருக்குது, வருவாய்த்துறை இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. கணக்கு பார்த்துக்கிற வேண்டியதான், சொத்து எப்படி வந்துச்சுன்னு பே இது அது என்ன வாட்ச் எப்படி வந்துச்சு அது மாதிரி இதையும் சொத்து கணக்கு பார்த்துக்க வேண்டியது. அதே போல் திருமங்கலத்தில் நான் 100 நாள் வேலையில் பணியாற்றின பெண் வந்து லெட்டர் எழுதி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு அரசுக்கு அவங்க மேலே எந்த நடவடிக்கை, அதாவது அரசு அவங்களுக்கு ஏதாவது நிதி உதவி வழங்குற நிதி உதவி வழங்குற கவனத்தில் கொண்டு போவீங்களா? எனக்கு முழு விவரம் தெரியணும். ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற அதாவது வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற செயலாளர், துணைத் தலைவர் வந்து நீங்க சொல்றத நான் நீங்க சொல்றத பத்தி சொல்ல நான் என்ன சொல்றேன் அது அதுக்கான காரணங்களை இப்போ திங்கக்கிழமை போவேன். போகிற அன்றைக்கி அதிகாரிகளை கூப்பிட்டு பேசிட்டு அது என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதனுடைய அடிப்படையில் நம்ம அரசாங்கம் எந்த உதவி செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம். அது ஒன்றும் இல்லை. ஏன் அந்த ஊழல்பட்டியல் விவகாரத்தில் வந்து அண்ணாமலை மீது எதுவும் இப்போ நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அந்த இவர் இன்னைக்கு இல்லை, இவர் இன்னைக்கு ஆளந்தூர் ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காங்கள சட்டத்துறை குழுவெலாம் இன்றைக்கி பேட்டி கொடுத்தாங்கள்ல, 3 பேரும் சட்ட வல்லுநர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது 15 நாள் சொல்லியிருக்காங்கல்ல, ஓரளவு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, 15 நாளுக்குள்ளே வரலன்னா நாங்கள் வந்து நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அது எதுவுமே இதெல்லாம் எதுவுமே ஃபிக்ஸியஸாக இருக்குது, நம்ப முடியாமல் இருக்குது, ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். சரி.